Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற கேரட் பொரியல் தான். ரொம்ப சீக்கிரமாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் கேரட்டை வந்து உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்றைக்குமே கேரட் பொரியல்னு இல்லை, எந்த பொரியல் செஞ்சாலும் கொஞ்சம் அதிகமான பாத்திரம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துருக்கிறேன், கடுகு சேர்த்துக்கிட்டலாம், கடுகு நல்லா பொரியட்டும். இந்த பொரியலுக்கு வந்து நமக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே தேவையில்லை. காரத்துக்கு வந்து வத்தல் மட்டும்தான், வத்தலோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு ரெண்டு மூணு வத்தல் வந்து இதை மாதிரி கிள்ளி ஆயிலே நம்ம போடும்போது அந்த காரம்லாம் ஆயிலில் நல்லா இறங்கியிருக்கும். கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன், இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த கேரட்டில் வந்து தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கவே கூடாது. அந்த கேரட்லேருந்தே லைட் கொஞ்சம் தண்ணி வரும், அந்த தண்ணியிலே நான் ஈஸியாக வெந்துடும். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணியும் வேக வைக்க வேண்டாம், ஓப்பன்லேயே வேக வைக்கணும். அப்போ தான் சூப்பரான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். க்ளோஸ் பண்ணி வேக வச்சோன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்க மாதிரி அதை மாதிரி இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துடலாம். லைட்டாக அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடவும் செய்யும், டக்குன்னு வேலை முடியும். அவ்வளோதான், இனி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி விட்டுருக்கு கேரட்லேருந்து, க்ளோஸ் பண்ணவே தேவையில்லை. அப்படியே லைட்டாக நம்ம அடிபிடிக்காமல் மட்டும் கிளறி விட்டால் போதும், கொஞ்ச நேரத்தில் நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா ட்ரை ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு சூப்பராக வெந்துடும். இதை மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தை சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கெலாம் லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் எதுவுமே சேர்க்க வேண்டாம், ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.